ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் கோய்ட்டோட பல முக்கியமான செய்திகள் இருக்குது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தொடங்கும் சப்போர்ட் பண்ணுங்க முதலாவது கோய்த்துடைய டினார் மதிப்பை பத்தி பார்த்துக்கலாம் இலங்கைக்கான ரூபாயில் ஆயிரத்தி அறுபத்தி இரண்டு ரூபாய் இருபத்தொரு சதமாக உள்ளது இந்தியாவின் ரூபாயில் இருநூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் எழுபது சதமாக உள்ளது இந்த நாணய மதிப்பு ஒன்லைன் ரேட்டுடைய நாணய மதிப்பு கோயத்தில் பல எக்ஸ்சேஞ்ச்கள் உள்ளது அதில் ஒரு சில எக்ஸ்சேஞ்ச்கள் அதிகமான ரேட் கொடுக்குறாங்க ஒரு சில எக்ஸ்சேஞ்ச்கள் குறைவான ரேட் கொடுக்குறாங்க இதுல நான் சொன்ன ரேட்ல இருந்து ஒரு பத்து ரூபாய் வேணா

கோய்த்துடைய மன்னர் ஷேக் நவாப் அகமது அல் ஜாபர் சபா அவர்களின் உத்தரவு குவைத்தின் முடிய இளவரசர் ஷேக் மிஷால் அஹமட் அல் ஜர் சபா அவர்கள் ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபது பாராளுமன்றமும் வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாராளுமன்றமும் வேண்டாம் இன்னும் ஒரு சில மாதங்களில் மீண்டும் ஒரு புதிய தேர்தலை உருவாக்கி அதில் மக்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களை வென்றெடுக்கட்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு அடுத்ததான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் சேவைகளை நாங்கள் சரியாக செய்வோம் எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சரி எல்லாருடைய மனதிலையும் நாங்கள் இடம் பிடிப்போம் அப்படின்றதையும் வந்து

ஷேக் அகமது நவாப் அஹமட் ஜாபர் அல் சபா அவர்கள் இன்ஷா தெரிவித்திருக்கின்றனர் பார்க்கலாம் இவர்களுடைய சேவை திறன் எந்த அளவுக்கு இருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் இன்னமும் பெண்டிங்கில் இருக்குது இந்த பொது மன்னிப்பு முதலாவதா இருக்குது அடுத்ததாக இந்த ஃபெமிலி விசா குடும்பங்களை இழந்து தவிக்கிறவங்களுடைய ஃபெமிலி விசா விசிட் விசா இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இதுக்கும் நல்ல தீர்வு தருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட காத்திருக்கலாம் அடுத்ததாக குவைத்தில் வந்து இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை பெருநாள் வரலாம் வராமலும் போகலாம் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது என்ன காரணம்னா இருபத்தி நோன்பு தான் பெர் பெருநாள் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்தால் இருக்குது ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதி பெருநாள் வந்தால் முப்பது நோன்பும் கம்ப்ளீட் ஆகுது அதால் பிறை காணப்பட்டால் ஒரு வேலை பெருநாளாக வரலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை தான் பெருநாள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொய்துடைய கல்வி அமைச்சு திவான் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டு குறிப்பாக குறிப்பா இரண்டு வருட காலங்கள் முடிவு இல்லாத எந்த ஒரு ஆசிரியருக்குமே ஆசிரியருக்கான சான்றிதழ் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படாது அப்படின்னு ஆசிரியர் என்ற நியமனம் வந்து அவங்களுக்கு வழங்கப்படும் இரண்டு வருட காலம் பூர்த்தி ஆயின பிறகுதான் அது வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி கொய்த்தியா இருந்தாலும் சரி அப்படின்ற ஒரு உத்தரவை இட்டு இருக்கிறாங்க மூன்றாவது பேட்ச் அறுபத்தி ஓராவது அறுபத்தி ஒரு பல பலஸ்தீனிய ஆசிரியர்கள் மூன்றாவது பெட்சாக கொய்ட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க குறிப்பா ஆசிய நாட்டு ஆசிரியர் வெளியேற்றினதுக்கு முக்கியமான காரணம் இதுவும் ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா சிரியா பலஸ்தீன் இந்த போன்ற நாடுகளில் இருந்து ஆசிரியர்கள் மற்றும் வேலையில்லாத பட்டதாரிகளை வந்து வேலைக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நிறைய பேர் வந்து இந்த கொய்தி மயமாக்கல் திட்டத்தையும் தாண்டி குவைத்துல வந்து சிறியர்கள் மற்றும் பலஸ்தீனியர்களை உள்வாங்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் கோய்த்தில் கொய்த்து இளைஞர்கள் வந்து பட்டதாரிகள் இன்னமும் அதிகமான போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டே வராங்க குறிப்பாக குவைத்தில் இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்தாலும் கொய்த்து மயமாக்கல் என்ற திட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாலும் இன்னும் படித்த பட்டதாரிகள் யாருக்குமே வேலை சரியாக வழங்கப்படலை அந்த ஒரு குறைபாடு இன்னமும் இருக்கிறதா தெரிவிச்சு நிறைய தொழிலாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் இளைஞர்கள் யுவதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கொய்த்து கொய்த்து அமைச்சகங்களுக்கு முன்னால் இதனுடைய தீர்வு எந்த அளவுக்கு வேகமா முடியும் அப்படின்னு தெரியல வெளிநாட்டவர்களையும் வெளியேற்றினது இப்ப பெரிய ஒரு சிக்கரை சந்திக்குது கோய்த்துடை அரசு குறிப்பா இந்த சகோதரர் அப்துல் முபாரக் அல் ரஷீதி அவர்களை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அவர் வந்து பாலைவனத்திலிருந்து ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு பொய்யான தகவலை வந்து இந்த வீடியோ மூலமாக இருக்காங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு சவுதி நாட்டு இளைஞரை காப்பாற்றப்பட்ட வீடியோ ஒன்று தான் இது ஆனால் இது வந்து அந்த முபாரக் ரஷீது இல்லை அது வந்து ஃபேக்கான வீடியோ டிக்டாக்ல வந்து இந்த வீடியோ யார் பதிவிட்ருக்கிறாங்க இதை யார் மற்ற சமூக வலைதளங்களில் ரஷீதியுடைய ஹேஷ்டேக்கை வச்சு பதிவிடறாங்க அப்படின்றத உடனடியாக சொல்லி உள்துறை அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் சைபர் கிரைமுக்கு குறிப்பாக இந்த மாதிரி தகவல்கள் ஏதாவது ஒரிஜினலாக இல்லை உண்மையான்றது தெரியாமல் நீங்கள் எந்த ஒரு பதிவுகளையும் வந்து ஷேர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு கவனமாக இருந்துக்கோங்க அப்படி ஷேர் பண்ணி பிடிப்பாட்டிங்கன்னா நிச்சயமாக பெரிய தண்டனைக்கு உட்படுத்தப்படுவீங்க அடுத்ததாக குவைட்டில் வந்து சாப்பாடு வழங்கும் போது இந்த நோன்பு காலங்கள் வந்தாலே நிறைய தொழிலாளர்களுக்கு சாப்பாடு வழங்கப்படும் ரீசண்டாக முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு வீடியோ பதிவு வந்துட்டு இருந்தாங்க அது வந்து ரொம்பவும் ஒரு சர்ச்சைக்குரியதாக மாறிச்சு அதன் பிறகு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ காட்சியை வந்து ஒரு நபர் பதிவிட்டுருக்கார் குவைத் யாருக்குமே வந்து அநியாயம் செய்யாது இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த காட்சிகள் இருக்கக்கூடியவங்க யாருடையுமே வந்து நாங்கள் சிவில் ஐடி செக் பண்ணலை அவங்க எந்த மதம் எந்த நாடுன்றதை கூட நாங்கள் பார்க்கல யார் வராங்களோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்தும் பலர் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க அவங்களால பார்க்க முடியும் அப்படின்னு தெச்சுருக்காங்க இந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி சகோதரர்களுக்கு அடுத்ததாக ஏழு நபர்களை வேறு வேறு பிரதேசங்களில் கைது பண்ணியிருக்காங்க அனைவருமே போதை பொருள் வியாபாரிகள் அடுத்ததாக மஹபூலா பகுதிகளில் ஆறு பேரை கைது பண்ணியிருக்காங்க இதில் வந்து இரண்டு ஆண்களும் நான்கு பெண்களும் விபச்சார தொழிலில் ஈடுபட்டதாக கைது பண்ணியிருக்காங்க அடுத்ததாக ஜிலீப் ஷோக் பகுதிகளில் இரண்டு மதுபான வியாபாரிகளையும் கைது பண்ணியிருக்காங்க குறிப்பாக இந்த விபச்சார வழக்குகளில் கைது பண்ணப்படுறதுல நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் உண்மையும் இருக்கலாம் பொய்யும் இருக்கலாம் என்ன காரணம்னா இப்போ நிறைய பேர் ஃப்ரெண்டா எல்லாருமே ஒன்றா ரூம்ல இருந்து உட்காந்து சாப்பிட்டு எத்தனையோ பேர் இருப்பாங்க இந்த மாதிரி சம்பவங்கள்ல பக்கத்து பக்கத்து ரூம்லையோ அல்லது ஃப்ரெண்டுங்கள ஒரே டைம்ல ஒன்னா இருக்கும்போது தான் இந்த சூழல் நடக்குது இந்த மாதிரியும் பிடிக்கிறாங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக அந்த அக்காம இல்லாதவங்க அடுத்ததாக காதிமில் வெளியில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இப்போ ரொம்பவும் ஒரு மு முக்கியமான சூழல் தான் இது நீங்க வெளியில வேலை பார்க்கும்போது ஒரு வேலை பிடிபாட்டிட்டீங்கன்னா நிச்சயமா கைது தான் ஃபிங்கர் தான் நாட்டுக்கு போக தான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இப்போ உருவாயிருக்குது ஆஹ் நேற்றைய தினம் மட்டுமே ஐம்பது நபர்களை கைது பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒர்க் அண்ட் விசி ரெசிடென்சி லவ்வ மீறினவங்க தான் போட்டிருக்கிறாங்க யாருமே வித்தவுட் ப்ரூஃப் அப்படின்ற ஒரு நியூஸை வந்து போடவே இல்லை வித்தவுட் ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அதுதான் அர்த்தம் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சட்டம் குடியுரிமை சட்டத்தை மீறினவங்க அப்படின்றது தான் வெளிப்படையாகவே தெரிவிச்சிருக்காங்க வெவ்வேறு பிரதேசங்களில் தான் கைது பண்ணப்பட்டிருக்காங்க குறிப்பாக ஃபாஹில் மஹபூலா மற்றும் ஃபர்வானியா ஜிலீப் ஷுக் முபாரக்கியா மார்க்கெட் இந்த மாதிரி அஸ்வாக் அல்குரை இந்த மாதிரி பகுதிகளில் தான் கைது பண்ணப்பட்டிருக்காங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க அடுத்ததாக சபால் அஹமட் அகமதி கவர்னரேட்டில் கூட நேற்றைய தினம் ஐந்து சிறுவர்களை கைது பண்ணியிருக்காங்க வாகன ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் உடைய ஐந்து சிறுவர்கள் மற்றும் நான்கு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இருபது வழக்குகள் வந்து பதிவாகி உள்ளது குறிப்பாக இந்த சிறுவர்களுடைய வாகன தொல்லை வந்து ரொம்பவும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் குறிப்பாக சபால் அமை பிரதேசங்களில் மற்றும் அகமதி பிரதேசங்களில் ரொம்ப கவனமாக இருங்க இந்த வீதிகளை க்ரோஸ் பண்ணுறவங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறவங்க ரோடுகளில் எப்போயுமே ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்துராதிங்க கொஞ்சமாவது ரோட்டை திரும்பி பாருங்கள் யார் எப்படி வராங்கன்றதை சில டைமில் தெரியாமல் வந்து இவங்க கூட முட்டிரலாம் பார்த்துக்கோங்க அடுத்ததாக ரீசெண்டாக துபாயில் நடந்த ஒரு தீ விபத்தில் பதினாறு பேர் இறந்துருந்தாங்க அதனை அடுத்து கொய்த்துடைய தீயணைப்பு படை ஒரு முக்கியமான அறிவுறுத்தலை விடுத்திருக்காங்க அதில் இறந்தவர்களில் ஒரு இரண்டு மூன்று பேர் பார்த்தீங்கன்னா உள்ள இருந்தவங்களை காப்பாற்றணுன்ற நோக்கத்தில் உள்ள போய் தான் இறந்துருக்காங்க இந்த மாதிரி தவறுகளை யாரும் செய்யாதீங்க உங்களுடைய கட்டிடங்களில் தீ விபத்துக்கள் ஏற்பட்டால் உடனே நீங்க உங்களுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள கூட்டிட்டு முதல்ல வெளியே போயிருங்க அவங்கள ரெஸ்கியூ பண்ண வேண்டிய மாட்டிட்டு இருக்கிறவங்கள ரெஸ்கியூ பண்ண வேண்டிய வேலையை நாங்கள் தீயணைப்பு படை பார்த்துக்கொள்வோம் பொதுமக்களாகிய நீங்கள் முடிந்த வரைக்கும் அந்த இடத்துல இருந்து தூரமாக சென்று விடுங்கள் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததா வீடுகள்ல அந்த புக்கூர் போடக்கூடியவங்க இந்த நெருப்பு தனல் வச்சு புகை அந்த வாசத்துக்கு போடக்கூடிய அந்த புக்குர் போடக்கூடியவங்களும் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா சில டைமில் அந்த புக்கர் துண்டுகள் வந்து வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிலது வந்து அந்த மரக்கட்டைகள் வெடிக்கும் அந்த டைமில் ஒரு நெருப்புத்தானாலும் சரி துணிகளில் விழுந்தால் கூட நெருப்பு பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்காங்க வீட்டு பனிப்பெண்கள் வீடுகளில் இருக்கக்கூடியவங்க அந்த புக்கர் போடக்கூடியவங்க குறிப்பாக ஜிசர் ஜாபர் ஜாபர் பிரிட்ஜுக்கு பின்னாடி ஸோ பியா பகுதிகளில் தான் இந்த ஒரு வண்டி வந்து கிடந்திருக்குது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் எல்லாம் உருவிட்டாங்க வெறும் கோதம் மட்டும் கொண்டு போய் இந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்கிறாங்க குறிப்பாக இந்த மாதிரி வாகனங்களை வந்து திருடிட்டு போறதுக்கு காரணமே நிறைய பேர் வந்து ரோடுகள்ல வண்டியை விட்டுட்டு சாவியை வண்டியிலே வச்சுட்டு போயிடுவீங்க அதுக்கப்புறமா வந்து பார்க்கும்போது வண்டி இருக்காது இதுதான் குறிப்பிட்ட சூழல் இப்போ குவைத்தை பொறுத்த வரையில் நிறைய தடவை உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல் கொடுக்குறாங்க நானும் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்ன காரணம்னா இப்போதைக்கு திருட்டு அதிகமாக இருக்குது வண்டிகளை கொண்டு போய் ஏதாவது பாட்ஸ கால்ட்டிட்டு எங்கேயாவது தூரமாக போட்டு போயிடுவாங்க அதால் தயவு செஞ்சு யாருமே வண்டியில் சாவியை வச்சுட்டு போயிடாதீங்க பூட்டி சாவி எடுத்துகிட்டே போயிடுங்க அடுத்ததாக அல் சித்திக் பகுதிகளில் ஒரு குவைத்து குடிமகன் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டுநர் ஒரு அவருடைய ஓட்டுநர் பார்த்தீங்கன்னா வண்டி ஓடிட்டு போகும்போது இந்த பல்ல வந்து சடனாக சரிஞ்சு அவருடைய வாகனம் ஃபுல்லாகவே முன் முன்பக்கத்தில் எல்லாமே இருக்குது டயர் ஒன்று முடஞ்சிருக்குது அப்போ இதுக்கு வந்து யார் பொறுப்பு என்னுடைய டிரைவரிடம் நான் இதுக்கு பணம் கேட்க முடியுமா இந்த பொறுப்பு யார் கூற வேண்டியது அப்படின்ற கேள்வியை வந்து கேட்டிருக்கிறாரு அல் சித்திக் பகுதிகளில் நடந்த அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் ஒர்க்ஸ் உடனடியாக அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்த சரி செஞ்சிருக்காங்க அதுக்கு அவங்க கொடுத்த பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றி இந்த தகவலை நீங்க தெரிவிச்சதுக்கு இதில் நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டினதுக்கு நாங்க உடனே அதை சரி செய்யறதுக்கு ஆட்களை அனுப்பிட்டோம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க சரி இருந்தாலும் இதுக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துருந்துச்சு என்ன காரணம்னா இவங்க வந்து சரி செஞ்சுட்டாங்க அந்த வாகனம் முடஞ்சதுக்கு யார் பொறுப்பு அந்த அப்பாவி டிரைவரிடம் இருந்து பிடிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க குறிப்பாக வீதிகளில் போகக்கூடிய எல்லா சகோதரர்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா சில நல்ல கோயிட்டுகள் விட்டுருவாங்க ஒரு சிலர் வந்து உங்களோட சம்பளத்தை தான் பிடிப்பாங்க அதனால் தயவு செஞ்சு கவனமாக இருங்க அடுத்ததாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோயிட்டு முக்கியமான செய்திகள் முடிஞ்சிருச்சு நேற்று ஏதனா நாங்கள் இந்த கார்கோ போடுறதுக்கான பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு கரையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஒன்லைன் டெலிவரி இருக்குதா கொண்டு வந்து டோர் டு டோர் பண்ண முடியுமா டெலிவரி கொடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்க கேட்கும்போது தான் எனக்கும் இந்த யோசனை தோணுச்சு ஏன் நாம் இந்த ஒன்லைனை எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு யோசனை அதுக்குரிய சம்பந்தமான தகவல்களை வந்து நான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆளுகிட்ட பேசியிருக்கிறேன் அவர் வந்து இது சம்பந்தமான தகவல்களை திரட்டி தாரதாக தெரிவிச்சிருக்காரு ஒருவேளை இது சம்மந்தமான தகவலை அவர் சரியான பாசிட்டிவான தகவலை கொடுத்தாருன்னா நிச்சயமாக இதை தொடருவேன் இதுக்கு உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக தேவை இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நான் ஒரு டேக்ஸி ஒன்றா இல்லை ஒரு டெலிவரியாக கொண்டு வந்தால் அந்த டெலிவரிக்குரிய சார்ஜை தாண்டி உங்களுடைய பொருட்கள் எல்லாமே பில் மூலம் நேர நேரடியாக ஃபோன் மூலமோ அல்லது வீடியோ கால் மூலமோ நேரடியாக இதை செயல்படுத்துறதுக்குரிய ஒரு முயற்சியை நான் எடுக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வீடுகளில் இருக்கக்கூடிய பனிப்பெண்களோ சிலருக்கோ வந்து வெளியே போக முடியாது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எத்தனையோ சா பொருட்கள் தேவைப்படும் அப்படியான பொருட்களை கொண்டு போய் கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் தான் நிறைய பேர் இன்னைக்கு வரையும் கஷ்டப்படுறாங்க அதனால் ஒரு சிலர் வந்து இந்த வீட்டை விட்டு பாஞ்சு போகிறதுக்கு காரணமே ஒரு நிம்மதி இல்லை வே வேண்டியதை வாங்க முடியல ஒரு விரும்பி சாப்பாடு சாப்பிட முடியலை ஏதாவது ஒன்று நம்மளுக்கு சுதந்திரமாக இருக்கிற வீட்டில் சரி சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில்லை அப்படின்றதால தான் நிறைய பேர் இந்த மாதிரி தவறுகள்லான முடிவுகள் எடுக்கிறது அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு உதவியாக இந்த முடிவை நான் எடுக்கிறதா இருக்கிறேன் கடைசி வரைக்கும் பார்க்குற நண்பர்களுக்கு தான் இதை பற்றின தேவைகள் இருக்கும் ஏன்னா சிலர் வந்து பாதியிலேயே பார்த்துட்டு போயிடுவாங்க கடைசியில் பார்க்குறவங்க தான் என்னுடைய உண்மையான பார்வையாளர்கள் அதுக்காக தான் இந்த விஷயத்தை கடைசியில் சொன்னேன் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவு பண்ணுங்க இன்ஷால்லா இது நல்ல தகவலாக வரணும்னு பிரார்த்திச்சுக்கோங்க எல்லாமே சரியாக வந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த ஆன்லைன் பிஸ்னஸை நாமளே தொடங்கலாம் எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு கொண்டு போய் அவங்களுக்கு தேவையான சாமனை கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் கவனமாக இருங்க